ஸோ இப்போ 27th அண்ட் 28th செப்டம்பரோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு செப்டம்பர் 28 என்னன்னு சொல்லுவோம்னா வேர்ல்டு மேரிடைம் டே. வேர்ல்டு மேரிடைம் டேங்கிறது வந்து நேவி, மேரிடைம் வந்து நேபிள், நேவி சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்து வந்து மேரிடைம்னு சொல்லுவோம். ஸோ வேர்ல்டு மேரிடைம் டே, வேர்ல்ட்லேயே வந்து இந்த டேவை வந்து வேர்ல்டு மேரிடைம் டேன்னு கொண்டாடுவோம். இதோட தீம், இந்த இயரோட தீம் என்னன்னா கனெக்டிங் ஷிப்ஸ், போர்ட்ஸ் அண்ட் பீப்புள். கப்பல்களையும் துறைமுகத்தையும் பீப்புளையும் கனெக்ட் பண்ணுறது தான் இதோட மெயின் எய்ம். நெக்ஸ்ட் ஜான் சம்பார் ப்ரோக்ராம், இது யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா CARA, சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி. இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா பப்ளிக் டு எனேபிள் பப்ளிக் டு இன்ட்ராக்ட் வித் அஃபிஷியல்ஸ், அப்டைன் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு சைல்டு அடாப்ஷன். என்னன்னா இந்த ப்ரோக்ராமோடது என்னன்னா டைரக்டா யார் வந்து ஒரு சைல்டு அடாப்ட் பண்றாங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு மட்டும் தெரியாம பப்ளிக்கும் வந்து தெரிவிக்கிறது தான் இதோட ப்ரோக்ராம். ஸோ இப்போ நான் ஒரு சைல்டு அடாப்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கும் அந்த அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு மட்டும் தெரியாம இது ஓப்பன் சோர்ஸா, ஸோ எல்லாருக்குமே யார் எந்த சைல்டு அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து இதோட மெயின் எய்ம். நெக்ஸ்ட் 13th ஃபார்மேஷன் டே ஆஃப் NDMA, இது வந்து என்னன்னா ஃபார்மேஷன் டேன்னு சொல்லி கொண்டாடுவாங்க. என்னன்னா நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, இவங்க தான் வந்து இந்த டேவை வந்து கொண்டாடுறாங்க. இது வந்து செலிப்ரேட்டட் அக்ராஸ் த கண்ட்ரி, நம்மளோட கண்ட்ரிக்கு ஆப்போசிட்ல கண்ட்ரி பார்டர்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்கூல் சேஃப்டிக்காகவும், என்ன ஸ்கூல் வந்து அந்த பார்டர்ல இருக்கோ அந்த ஸ்கூலோட சேஃப்டிக்காக கொண்டாடுறது தான் வந்து அந்த ஃபார்மேஷன் டே. நெக்ஸ்ட் செப்டம்பர் 28 என்னன்னு சொல்லுவோம்னா மேரிடைம் டே அண்ட் ஆல்சோ வேர்ல்டு ரேபிஸ் டே. ஸோ இந்த நோயை தடுக்கிறதுக்கான இதுதான் வந்து வேர்ல்டு ரேபிஸ் டே. ஸோ இதோட தீம் என்ன அப்படின்னா 0 by 30. ஸோ இந்த நோயை வந்து நம்ம வந்து மேக்சிமம் எந்த அளவுக்கு தடுக்கிறோமோ அதுதான் வந்து இந்த டேவோட. நெக்ஸ்ட் அம்ப்ரல்லா ஸ்கீம், அம்ப்ரல்லா ஸ்கீம்ங்கிறது என்னன்னா கேபினட் கம்யூனிட்டி ஆஃப் செக்யூரிட்டி. ஸோ இந்த கேபினட் கம்யூனிட்டி ஆஃப் செக்யூரிட்டி என்ன, இந்த ஸ்கீம் எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாடர்னைசேஷன் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸஸ், போலீஸ் ஃபோர்ஸஸ்க்கு வந்து என்னென்ன மாடர்ன் டெக்னாலஜியை வந்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறோமோ அது எல்லாமே கொடுக்கறது தான் இந்த ஸ்கீமோட எய்ம். நெக்ஸ்ட் இந்தியா பிளஸ் பெலாரஸ், ஸோ இந்தியா இந்த கண்ட்ரியும் பெலாரஸ் கண்ட்ரியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மெமரண்டம் ஆஃப் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. எது ரிலேட்டடான அக்ரிமெண்ட் அப்படின்னா ஆயில் அண்ட் கேஸ் செக்டர் ரிலேட்டடான அக்ரிமெண்ட்டை வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியா பிளஸ் ஆப்கானிஸ்தான், ஆப்கானிஸ்தானும் இந்தியாவும் என்ன அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த போலீஸ் ட்ரைனிங் ஃபோர்ஸஸை வந்து ஏற்கனவே மாடர்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாடர்னைஸ் ஃபோர்ஸஸை வந்து ஆப்கானிஸ்தானில் 5 இயர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறது தான் வந்து இதோட அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட் குளோபல் காம்படிட்டிவ் இண்டெக்ஸ், இதை வந்து ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இந்த டைம் வந்து 2017 இந்தியாவோட ரேங்க் வந்து 40th ரேங்க் அவுட் ஆஃப் 137 கண்ட்ரீஸ். போன இயரில் 39th ரேங்க் இருந்தது, இந்த டைம் வந்து கொஞ்சம் பின்தங்கிருச்சு. ஸோ காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா இந்தியாவில் நம்மளோட எந்த அளவுக்கு நம்ம ப்ரொடக்டிவிட்டியும் நம்மளோட எக்கனாமிக்கும் இன்க்ரீஸ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ரேங்க் வந்து அவங்க வெளியிடுவாங்க. நெக்ஸ்ட் கண்ட்லா போர்ட், கண்ட்லா போர்ட்டுங்கிறத வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க, பந்தி தீன்தயாள் போர்ட்னு சொல்லி ரீநேம் பண்ணியிருக்காங்க. இந்த கண்ட்லா போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா கல்ஃப் ஆஃப் கட்ச், குஜராத்தில் இருக்குது. ஸோ இந்த போர்ட்டை வந்து இதுதான் வந்து இந்தியாவிலே லார்ஜஸ்ட் மேஜர் போர்ட்னு சொல்லுவாங்க. இந்த போர்ட் வந்து ரொம்ப ஃபேமஸான போர்ட். இந்த போர்ட்டை வந்து பந்தி தீன்தயாள், இவர் வந்து BJPயோட ஃபர்ஸ்ட் சோஷியல் எக்கனாமிஸ்ட், அவரோட பேருக்கு வந்து மாற்றிருக்காங்க. ஸோ குஜராத்தில் இந்த இடத்துல இருக்கிறதா வந்து கல்ஃப் ஆஃப் கட்ச், இந்த இடத்துல இந்த ஸ்பேஸில் இருக்கிறது தான் அந்த போர்ட். நெக்ஸ்ட் செப்டம்பர் 27 என்னன்னு சொல்லணும்னா வேர்ல்டு டூரிசம் டே, இது ஏற்கனவே க்வெஷ்சனில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இயர் 2017 எய்ம் என்னன்னா சஸ்டைனபிள் டூரிசம் இஸ் எ டூல் ஃபார் டெவலப்மெண்ட். ஸோ எந்த அளவுக்கு நம்ம டூரிசம் வந்து நம்ம அந்த ஃபீல்டை வந்து இது பண்ணுறோமோ அதுதான் வந்து மெயின் டூல், எந்த அளவுக்கு நம்ம வந்து இன்ட்ராக்ஷனாக இருக்குமோ அதுதான் இதோட டெவலப்மெண்ட் சொல்லி இந்த இயரோட தீம். நெக்ஸ்ட் பென்சில், இது வந்து ஒரு போர்ட்டல், இந்த போர்ட்டலை வந்து யாருக்காக ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் அ நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் சைல்டு லேபர். இந்த போர்ட்டலோட மெயின் எய்ம் என்னன்னா எல்லா ஸ்டேட்லையும் வந்து சைல்டு லேபர் ஃப்ரீ சொசைட்டியாக இருக்கணுங்கிறது தான் இதோட மெயின் எய்ம். இந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட் எந்த ஸ்டேட் எந்த யூனியன் டெரிட்டரி, ஸோ எல்லாரோட டீட்டெயில்ஸும் வந்து சைல்டு லேபரே இல்லாத ஒரு நாடாக மாத்திரம் தான் இதோட எய்ம்.
நெக்ஸ்ட் திவ்யாங் சாரதி. திவ்யாங்கிறது என்னன்னா டிசபிலிட்டி, பர்சன் வித் டிசபிலிட்டி. அவங்களுக்காக ஓப்பன் பண்ண ஒரு மொபைல் அப்ளிகேஷன் தான் வந்து திவ்யாங் சாரதி மொபைல் அப்ளிகேஷன். ஸோ இதில் வந்து என்ன என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும்னா, அவங்களுக்கு தெரியாது என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, என்ன ஜாப்ஸ் இருக்குது, அந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுக்குற ஒரு மொபைல் அப்ளிகேஷன் தான் வந்து திவ்யாங் சாரதி. நெக்ஸ்ட் 29th and 30th ஏர்பன் 3.0 அப்படிங்கிறது வந்து நியூ அட்டோமேஷன் சாஃப்ட்வேர். எதுக்காக அப்படின்னா டிஃபென்ஸ் செக்யூரிட்டி காப்ஸ்க்காக ஓப்பன் பண்ண சாஃப்ட்வேர் தான் வந்து ஏர்பன் 3.0. ஆர்மி ரெக்கார்ட் ஆஃபீஸ் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். ஸோ டிஃபென்ஸ் ஃபீல்டில் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ண சாஃப்ட்வேர் தான் வந்து ஏர்பன் சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட் குளோபல் என்டர்பிரினர்ஷிப் சம்மிட் எங்கே இந்த இயரில் வந்து எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா ஹைதராபாத்தில். இதோட தீம் வந்து விமன் ஃபர்ஸ்ட் ப்ராஸ்பரிட்டி ஃபார் ஆல், இதான் இதோட திங். நெக்ஸ்ட் ரிலீஃப் 1-2-3 சர்வீஸ்ங்கிறது என்னென்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து டிசாஸ்டர் நடக்கும்போது அதை மேனேஜ் பண்ணுற ஒரு சர்வீஸ் தான் வந்து ரிலீஃப் 1-2-3 சர்வீஸ். இதை யாரும் யாரும் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா விஹான் நெட்ஒர்க்ஸ் லிமிட்டடும் பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட் ரெண்டு பேருமே ஜாயின் பண்ணி இந்த சர்வீஸை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளோட 5 ஸ்டேட்ஸ்க்கு நியூ கவர்னர்ஸ் வந்து பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே தெரியும் நான் தமிழ்நாடுல வந்து நிறைய கவர்னர்ஸ் வந்து ரிட்டையர் ஆகி வேகன்சியாக இருந்த ஸ்டேட்ஸ்க்கு வந்து கவர்னர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அருணாச்சல் பிரதேஷ்க்கு யாருன்னா பிரிகதீர் மிஸ்ரா. பீகார்க்கு சத்யபால் மாலிக். தமிழ்நாடுக்கு பன்வாரிலால் புரோஹித். இது மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்கலாம். அசாம்க்கு ஜக்தீஷ் முக்கி. மேகாலயாவுக்கு கங்கா பிரசாத். அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்க்கு தேவேந்திரகுமார் ஜோஷி. நெக்ஸ்ட் தேர்ட் இந்தியா இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல் எங்கே நடந்தது அப்படின்னா சென்னையில் நடந்தது. இதோட தீம் என்னன்னா கான்ட்ரிபியூஷன் இன் ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. எந்த அளவுக்கு நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட இன்வென்ஷன்ஸை வந்து நம்ம வந்து அதில் இன்வால்வ் ஆகும், நம்மளோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்குறோம் அப்படிங்கிறதான் வந்து இதோட தீம். நெக்ஸ்ட் 30th September என்னன்னு சொல்லுவோம்னா இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்லேஷன் டே. இதை யார் எந்த நாடு கொண்டாடி இருக்குன்னா யுனைடெட் நேஷன். இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் 30th September வந்து இந்த நாளாக கொண்டாடியிருக்காங்க. நெக்ஸ்ட் TK விஸ்வநாதன் கமிட்டி. இந்த கமிட்டி என்னோட இந்த கமிட்டியோட மெயின் தீம் என்னன்னா ஹேட் ஸ்பீச் ஆன் இன்டர்நெட். ஸோ இப்போ ஒரு நம்ம ஒரு நியூஸை பரப்புகிறோம் அப்படின்னா அந்த நியூஸ்க்கு நிறைய எதிர்ப்புகள் வருது. ஸோ அந்த மாதிரி ஸ்பீச்சை வந்து மானிட்டர் பண்ணி அது ஓரளவு குறைக்கிறது தான் இதோட மெயின் தீம். நெக்ஸ்ட் எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம். இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னா கிரேட்டர் டிரான்ஸ்பரன்சி இன் ஃபண்டிங் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணி எலெக்ஷனுக்கு எந்த அளவுக்கு ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணி அவங்களை இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் இந்த ஸ்கீமோட தீம். நெக்ஸ்ட் இந்தியாவும் நார்வேவும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹெல்த் கோஆப்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ மெடிசன்ஸ் அது எல்லாமே வந்து அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் குஜராத் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு யூஸ் இவிஎம் வித் விவிபிஏடி. இந்த விவிபிஏடிங்கிறது வந்து ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல். இதை ஏற்கனவே எலெக்ஷனில் யூஸ் பண்ண ஸ்டேட் வந்து கோவா, யூனியன் டெரிட்டரி கோவா. ஸோ இது வந்து என்னென்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இதுவும் ப்ளஸ் இது ரெண்டுமே ஜாயின் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டேட் வந்து குஜராத். ஸோ இதோட செப்டம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ.